ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள், நிறைய பேர் வந்து குரு பெயர்ச்சி பலன்கள் இன்னும் நீங்கள் அப்லோட் பண்ணலையா, எல்லா ராசிக்கும் அப்லோட் பண்ணிக்கலாம் கேட்குறாங்க. நம்ம எல்லா ராசிக்கும் தனித்தனியே குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் என்ன, மொத்தமாக தொகுத்து, அதாவது கம்ப்ளீட் ஆல் 12 ராசிக்கும் கம்ப்ளீட்டாகவும் ஒரு நிகழ்ச்சியாகவும் கொடுத்துருக்கோம். மிஸ் பண்ணவங்க இப்போ மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. மிஸ் பண்ணவங்க இந்த ஹெட்லைன்ஸ் டிவியில் இந்த குரு பெயர்ச்சி பலனை பார்க்கலாம். விருச்சிகம் குருவுடைய பெயர்ச்சி 2019-20. இந்த விருச்சிகத்துக்கு கிட்டத்தட்ட 7.5 சனி, 2 கேது, 8 ராகு, எல்லாமே சோதனை. இப்போ கடந்த குரு வந்து ஜென்மகுரு, ஜென்மகுரு வனத்தினிலே சில பேர் வீட்டை விட்டு வர்றது, சில பேர் பிரச்சனை அனுபவிக்கிறது, மன சோர்வோடு இருக்கிறது, எல்லாம் ஒரு காலம் சோதனை. இந்த குரு பெயர்ச்சி விருச்சிகத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஸ்கார்பியன்ஸ், இந்த விருச்சிகத்தை சேர்ந்தவங்களுக்கு கசப்பு அனுபவங்களை நீக்கக்கூடிய குருவாக இந்த குரு அடியெடுத்து வைக்க போகிறார். ஏன்னா குரு தனுசை எட்டும் பொழுது அந்த விருச்சிகத்துக்கு தன வீடு, தன வீடு வரவு வீடு, உறவு வீடு, வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்டது, வருவாய் சம்பந்தப்பட்டது. இந்த இடத்த குரு வரும் காலம் சனியும் கேதும் இணைந்து செய்யக்கூடிய அசுப காரியங்களை முறியடிக்கக்கூடிய ஒரு சக்தியை குரு உண்டு செய்யும். இப்போ ஒரு 3 பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஃபுல்லாக உங்களை சுற்றி நெகட்டிவ் தாட்ஸே இருக்குது, எப்போவுமே உங்களை வந்து குத்தி குத்தி காட்டுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ அது வந்து நம்ம கேதுன்னு எடுத்துப்போம். இப்போ சனி கூடவே இருக்குது, எப்போவுமே உங்களுக்கு வந்து ஏதாவது தடங்கள் பண்ணுறது, எதிர்த்து பேசுறது, உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறது, இப்படி சனி ஒரு வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ கரெக்டாக குரு என்டர் ஆகும்போது என்ன பண்ணணும்னா, அது பாசிட்டிவ் பிளானட், உங்களுக்கு ஆதரவு, உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை, உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவை எடுத்து சொல்கிறது, இதெல்லாம் குரு பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 2 சைடில் 2 நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்துட்டுருக்கு, குரு உங்கள் பக்கத்துலேருந்து பாசிட்டிவ் ஃபோர்ஸை கொடுத்துட்டே இருந்தால் சமாளிக்கிற ஒரு தைரியம் வரும் இல்லையா, அதுதான் இப்போ அந்த குரு செய்யும். விருச்சிகத்துக்கு அந்த 2 இடமான வாக்குஸ்தானத்தில் குரு வந்துட்டார்னா, இது வரைக்கும் நீங்கள் சொன்ன நல்லதே பலிக்காது. ஏன்னா சனியும் கேதுவாங்க, அசுபம் தான் பலிக்கும், சுபம் பலிக்காது. நீங்கள் சொல்வீங்க, நான் இப்போ வேலை பார்த்துருவேன், நான் இதை அடைஞ்சிருவேன், நான் இதை பண்ணிடுவேன், இதை நான் முடிச்சிருவேன், இது இந்த கமிட்மெண்ட் நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். ஆனால் நடக்காமல் எல்லாமே வந்து இழுபறி இழுபறி இழுபறியாக நடக்கும். இந்த குரு வந்த உடனே என்ன பண்ணுவார்னா, சுப வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுப்பார். ஏன்னா குரு தான் காலப்புருஷனுக்கே இந்த வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2 இடத்துக்கு எப்பெல்லாம் குரு பார்வை இருக்கோ அப்போல்லாம் அவங்க சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய வலிமையை கொடுக்கும். அப்போ வீழ்ச்சிகத்துக்கு இந்த குரு 2 இடத்தை அடையும் பொழுது சுப செய்திகள், சுப வார்த்தைகளை பிரயோகிக்கும் காலம் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள சங்கடங்கள் தீரும், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், கணவன் மனைவி பிரச்சனை, செப்பரேஷன், டிவோர்ஸ் வரைக்கும் போனது கூட திரும்பி வரும். அந்த அளவுக்கு குரு வந்து புல் பண்ணி எடுத்து வரும். யாராவது ஒருத்தர் நல்ல ஆலோசகர் இந்த முறை வந்து வழிகாட்டுதல் பேரில் உங்களுக்கு சுபங்கள் நடக்கும். இன்னும் ஜனவரி மாதம் பார்த்தா சனியை விலக ஆரம்பிச்சிடும், கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல நிம்மதி கொடுக்கும். குரு ஆன்மீகத்துக்கு முக்கியமான கிரகம், விருச்சிகத்துக்கு 2 இடத்துக்கு வந்தால் கேதுவுடைய நேர குரு வந்து மதம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த, தொண்டு சார்ந்த, சமூக சேவை சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ண வைக்கும். சரி, விருச்சிகத்துக்கு ப்ராக்டிக்கலாக என்னென்ன பண்ண போகுது, இன்கம் ஹவுஸில் குரு, வேலை இல்லாதவங்க, வருமானம் இல்லாதவங்க, வாழ்க்கையில் கடன் பட்டவங்களுக்கு நிவர்த்தி, நல்ல ஜாப், நல்ல ஒரு சேஞ்ச், சடனாக சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங்ன்ற மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்பு, கடன் அடைக்கிற வழி, குருவுடைய பார்வை 8, அதாவது விருச்சிகத்திலிருந்து 8 இடமான மிதுனத்தை குரு பார்க்குறார். இந்த 8 இடத்தை குரு பார்க்கும்போது சங்கடங்களை தீர்க்கிறது, கஷ்டங்களை தீர்க்கிறது, கடன்களை தீர்க்கிறது, பிரச்சனைகள்லேருந்து ஓய்வு கொடுக்கறது, நோய்களை நிவர்த்தி பண்ணுறது, தண்ட கர்ம செலவுன்னு சொல்லுவோம், அதாவது வீணான செலவுகள், இதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணுறது, மனதில் உள்ள சோர்வுகளை வந்து நீக்கிறது, இதெல்லாம் இந்த குரு கொடுப்பார். இந்த விருச்சிகத்து குருவுடைய பார்வை மேஷத்தில் 6 வீடு, ருணம் ரோகம் சத்ரு, எதிரிகள்லேருந்து விடுபடுறது, எதிர்ப்புகள் கசப்புகள்லேருந்து விடுபடுறது, கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த இடத்தை அடைகிறது, சோம்பல்கள்லேருந்து புத்துணர்ச்சி பெறுறது, இதெல்லாம் வந்து இந்த 6 இடத்து குரு பார்வை. போராட்டங்கள்லேருந்து ஒரு முடிவுக்கு வர்றது, விபத்து, இது வரைக்கும் விபத்து நடந்திருக்கு, விருச்சிக ராசி நிறைய விபத்து நடந்திருக்கு, வாகனத்தில் வந்து பழுதாயிருக்கு, விபத்தாயிருக்குன்னா அதுலேருந்து நிவாரணம் கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த விருச்சிகத்துக்கு குருவுடைய இந்த இடம், இந்த பார்வை கொடுக்கக்கூடிய பலன்கள். குரு உங்களுக்கு 5 அதிபன், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கறது, குடும்பம் வந்து ஃபேமிலி எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம், இதை அடிஷ்னல் மெம்பர், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகி பண்ணுறதுக்கு உண்டான உதவி பண்ணுறது, குழந்தை பாக்கியத்துக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கறது, அதே மாதிரி செல்வ பலம், இது வரைக்கும் கொஞ்சம் கூட செல்வமே வீட்டில் தங்கலை, நான் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அந்த வீட்டை விட்டு உடனே போயிடுது, செலவுக்கு தான் அந்த வருமானம் வர மாதிரி இருக்குது,
அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சிறிதேனும் சேமிப்பு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறது. இந்த குருவுடைய பார்வை இந்த விருச்சிகத்துக்கு சிம்மத்தில், அதாவது விருச்சிகத்திலிருந்து 10வது இடத்தை நீங்கள் கவுண்ட் பண்ணீங்கன்னா சிம்மம், உங்களுடைய வேலை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய கர்ம ஜீவனஸ்தானம். அந்த இடத்துல குரு பார்த்தால் மாற்றங்கள் நிறைந்த ஆண்டு, குரு வேலையில் மாற்றம், முன்னேற்றம், பதவி உயர்வு, அதிகாரம், புதிய வாய்ப்புகள், தொழிலில் வந்து விருத்திகள், கடன் தொல்லை, அதாவது தொழிலில் வந்து நிறைய பிளாக்கேஜ், எல்லாமே தடங்களாக இருக்குன்னா தடங்கள்லேருந்து நீக்கக்கூடிய காலம். இதெல்லாம் விருச்சிகத்துக்கு உண்டு. கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ஸ், விருச்சிகத்துக்கு வந்து முந்தைய காலங்களை வந்து நம்ம வந்து ஒரு கம்பாரிசன் பண்ணி பார்த்தோம்னா, சனி கேது விலகல்னாலும் கூட, ராகு 8ஆம் இடத்துலேருந்து நகரலனாலும் கூட, இந்த குருவுடைய இந்த அடியெடுத்து வைக்கும் காலம் எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு பலத்தை கொடுக்கும். அதாவது எதிராளி வந்து நம்ம வீழ்த்தினா நம்ம தோத்துடுறோம், எதிராளியை வீழ்த்த முடியாமல் நம்ம பலத்தால் அவங்க சமாளிக்கிற ஒரு பலம், ஆற்றல், அதுதான் இந்த குரு கொடுக்க போகுது. ஒரு 3 மாதங்களில் சனி இடம் மாறும்பொழுது நன்மைகளை வேகமாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ விருச்சிகம் கடந்த காலங்களை கம்பேர் பண்ணும்போது சுபமான, சிறிதேனும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய, பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய, பணப்பிரச்சனைகளை மூழ்கடிக்கக்கூடிய நல்ல ஒரு வரவு இந்த குருவுடைய இந்த வரவு பெயர்ச்சி. வாழ்த்துக்கள். ஹெட்லைன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். ஹாரோஸ்கோப், நிறைய பேர் வந்து ஜாதகம் இல்லை, எங்களுக்கு ஜாதகம் ஜென்ரேட் பண்ண சொல்லி நம்மளை வந்து என்கொயரி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் ஷேர் பண்ணிக்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த வெப்சைட்டில் வந்து உங்கள் ஹாரோஸ்கோப், கம்ப்ளீட் ஹாரோஸ்கோப், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் வந்து டோட்டலாக வந்து நவாம்சம், ராசி சக்கரம், நவாம்சம், தசாம்சம், இந்த மாதிரி சப்தமாம்சம் சொல்லி நிறைய சக்கரங்கள் ஓப்பன் ஆகும். ப்ளஸ் ஷட்பலம், அஷ்டவர்க்கம், டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ், தசாபுதியுடைய கேல்குலேஷன், ஸ்பிட் கேல்குலேஷன், அதோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வேணால் முதல்ல இந்த லிங்க்ல போங்க, வெப்சைட்குள்ளே போங்க, சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்குது, அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி படிங்க. அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா உங்கள் ஹாரோஸ்கோப் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்க, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி. தேங்க்யூ. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன் 2019-20. சுப கிரகமான குரு ஓராண்டுக்கு ஒரு முறை இடம் பெயர்ச்சி அடைகிறார். விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு இந்த முறை குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய நாள் திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் பிரிவு உண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி நவம்பர் 5 2019 குரு விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசியை அடைகிறார். இந்த குரு இங்கே கிட்டத்தட்ட ஓராண்டு, அதாவது நெக்ஸ்ட் நவம்பர் 2020 நவம்பர் 20 வரையில் குரு இந்த தனுசு ராசியை பிரவேசம் செய்து உங்களுக்கு பலாபலன்களை கொடுக்க போகிறார். கால புருஷ தத்துவப்படி 9வது இடம் சொல்லக்கூடியது தனுர் வீடு. இந்த தனுர் வீடு குருவுடைய சொந்த வீடு, அந்த வீட்டுக்கு அதிபனே குரு தான். இந்த இடத்தில் குரு இருக்கும்பொழுது கேந்திரங்களில், கேந்திரனா 1, 4, 7, 10, இந்த 4 ராசிகளுக்கு வந்து இதுக்கு வந்து ஹம்ச யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. உதாரணத்துக்கு மிதுன ராசி, மீனம், தனுசு, கன்னி, இந்த 4 ராசிகளுக்கு குரு கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால், இது ஆட்சி, சொந்த வீடு, ஆண் வீடு. அப்போ இந்த இடத்துல குரு ஆட்சி பெறும்போது ஹம்ச யோகம்னு ஒரு யோகத்தை உங்களுக்கு செயல்படுத்துவார். ஹம்ச யோகம்னா என்ன? ஒரு மனிதருக்கு தான் நினைத்த பதவி, அதிகாரம், புகழ், கீர்த்தி, மன வாழ்க்கை, சந்தோஷங்கள், புத்திர பாக்கியம், செல்வம், அடையாளம், இதெல்லாம் கிடைக்கிறது தான் இந்த ஹம்ச யோகத்துடைய பலன். குரு கொடுக்கக்கூடியது மேன்மையானது, உயர்ந்தது. சரி, இப்போ இந்த குரு தனுசு ராசியில் வர்றதுனால எந்தெந்த ராசிகளில் என்னென்ன மாதிரி பலன், முதல்ல குரு எங்கெங்கே பார்வையை பதிக்கிறார். தனுசில் இருக்கக்கூடிய குரு 3 இடத்துல அவருடைய பார்வையை பதிப்பார். அங்கிருந்து அவருக்கு பார்வைகள், விசேஷ பார்வைகள் 5, 7, 9. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குரு முதல் பார்வையா, 5வது இடத்து பார்வையா, மேஷ ராசியை பார்வையிடுறார். மேஷத்தை குரு பார்த்தால் அந்த ராசிக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள், தாமதங்கள் நிவர்த்தி அடையும். மிதுன ராசியை குரு பார்வையிடுகிறார். மிதுன ராசிக்கு உண்டான சுப பலன்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு குருவுடைய பார்வை. அதுக்கு அடுத்தது சிம்ம ராசியை குரு பார்வையிடுகிறார். சிம்மத்துக்கு தேவையான சுப பலன்கள், இந்த 3 ராசிகளை குரு பார்வையிடுகிறார். சரி, மற்ற ராசிகளுக்கு எப்படி இருக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குரு ஒரு சுப கிரகம், குருவுடைய தத்துவம் என்ன? ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணுமா, குரு பார்வை இருக்கணும். ஒரு மனிதனுக்கு நல்ல திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், செல்வம், அதிகாரம், தொடர் வளர்ச்சி, அழியாத செல்வம், தெய்வ அருள், பக்தி, தீராத நோய்கள்லேருந்து நிவர்த்தி, இது அத்தனையும் குரு தான் கொடுக்கும். ஏன்னா குரு தான் பொன்னவன், சுப கிரகம். இந்த குருவுக்கு மட்டும் பாவிகளோடு சேர்ந்தாலும் சேரலனாலும் சுபமான தத்துவம் உண்டு. சுப தத்துவத்தை கொண்ட குரு
தனுசு ராசி எட்டும் காலம் இந்த குருவுடைய பார்வை அனைவருக்குமே பொதுவாக ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய காலம்.